BTS in anything guys. So in guys. So innikina paaka porom appdin solli kettingna vandu romba naala kim ta inge vandutar anga vandutar ipdi vandutar india epo appdin solittu or side or news poidtaalum and innor side pathina Jungkook pathina vandu secret yaarukum theriyama special la amaidiya pathina vandu instagram use pannit irukkaru avaroda account idu dhaan appdin solittu kedadha 298 appdin solra mari ekkachakkamana account vandu nammale theriyadharama follow panni vandu illa adu fake appdin solli eppa varuvaru solittu or eager ah wait pannirundom so at last the waiting is over appdin solra mari Jungkook vandu instagram vandutaru but irundhalum varala ena bro solra vandutaarungra varalangra onnum pullana வீடியோ பார clear ஆ புரிஞ்சிரும் சோ உண்மையா வந்தாரா இல்லையா அப்படி வந்தா அவரோட இன்ஸ்டாகிராம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அண்ட் அதே மாதிரி வந்து இனிமேல் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் அவர் என்ன பண்ண போறாரு என்னெல்லாம் பண்ணுவார் அண்ட் எதுக்காக நீ ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க நியூஸ் கிளப்பிடும் பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி டெய்லி ஸ்பெஷல் நியூஸ்க்கு மறக்காம வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு அண்ட் மறக்காம இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கு செலிப்ரேட் பண்ணுற வகையில் லைக் அழுத்திட்டு உங்கள் லவ்லி வச்சா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ நடந்தால் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து உங்களாருக்குமே தெரியும் ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது ஜங்குக் தான் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பார் மிலிட்டரியில் போய் எல்லாருமே வந்து ஒரு விதமாக பண்ணிட்டு இருப்பார் இவர் ஒரு விதமாக பண்ணிட்டு இருப்பார் ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வெளியில் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இவர் டில் பண்ணியிருந்தார் மிலிட்டரியில் போய் எல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க இனிமேல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே அஃபிஷியலி வந்துட்டார் ஸோ இது ஏன்னா சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து இது அவர் வாயால் அஃபிஷியலாக உறுதி பண்ணியிருக்காரு ஸோ ஒரு ஃபோட்டோ போட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அண்ட் அவரோட டாக் பாங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பவ் பாங்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்காக இருந்தால் நான் நினச்சாங்க பட் வந்து அஃபிஷியல் அவரே ட்விட்டரில் போட்டார் அதாவது நான் மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்சாக வந்துட்டுருக்கேன் ஸோ என்னால் வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே வர முடியாது பட் நான் சொன்ன மாதிரி என்னோட பாங் என்னோட பிரதர் என்னோட பேபி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வரும் அது வேணா என்ன வேணா பண்ணிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து லவ் யூ ஆல் அண்ட் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வித் லவபிள் ஹோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து அஃபிஷியலாக வந்து வியூவர்ஸில் போட்டிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் மனசில் ஒரு பெரிய மூச்சே வருது அது தலைவே வந்து அஃபிஷியலையும் வந்து வந்துட்டு அது ஃபேக் அக்கௌண்ட் கிடையாது அண்ட் என்ன தான் வந்து அவர் பாங்குக்குன்னு சொல்லிட்டு வச்சாலும் பட் பாங்கோட ஃபோட்டோஸ் அண்ட் யாரோட பற்றி இன்ஃபர்மேஷன் போட போகிறது இவர் தான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்தால் பார்க்க போகிறது இவர் தான் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இவர் தான் வாய்ப்பு இருக்குது மேபி மிலிட்டரி அப்புறம் வந்தது இந்த அக்கௌண்ட்டே அவரோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டாக கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மக்கம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்ததுலேருந்து எவ்வளோ உங்களை ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல மறக்காமல் சொல்லுங்கள் பட் இருந்தாலும் நான் இந்த ஒரு விஷயத்தை இந்த அக்கௌண்ட்டில் மிஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் இவர் வேஸ்ட் இந்த அக்கௌண்ட்டு வீணா பண்ண அக்கௌண்ட்டு டாக்காக வச்சுருக்காரு அதான் மெசேஜ் பண்ண போது இதான் மெசேஜ் போதும்னு சொல்லிட்டு நிறைய ஹேட்டர்ஸ் வந்து தவறான விஷயங்களை வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க அதை அவர் பார்த்து திருப்பி டில் பண்ணாலும் சொல்லி அப்புறம் ஃபேன்ஸ் வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் நிறைய ஃபேன்ஸ் நான் பண்ணியிருக்காங்க லவ்லி அண்ட் லவ்பிள் கமெண்ட்ஸ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் இது மாதிரி தப்பாக கெட்டதாக ஹேட்ஸ் கொடுத்துட்ருக்க ஃபேன்ஸை ரிப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீ பார்த்தீங்கனா நீங்களும் மறக்காமல் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி கெட்டதாக பசங்களுக்கு வந்து நீ என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க அண்ட் இதை பயந்துட்டு கிம் அவர் ஜங்குக்கு வந்து டிலீட் பண்ண வர மாட்டாரா அது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை ஷேர் பண்ணி விடப்படுறது தான் ஆஜே லவ் யூ ஆல் டாட்டா பை பை